ஏன் மாதிரி இருக்க? ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணு இல்ல? என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லடி. எனக்கு தெரியும். உள்ள ஏதோ வெச்சிட்டு தான் நீ இப்படி இருக்க. சொல்லு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? இப்போ உனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அகிலா தானே? சொல்லுமா அவளை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்க? என்ன தைரியம் இருந்தா நம்மள அவ இப்படி ஏமாத்தி இருப்பா? அவளை நினைக்க நினைக்க எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது. அம்மா நானே உங்ககிட்ட கேட்கணும் நினைச்சிட்டு இருந்தேன். அகிலா கதா ஜீவாவோட கொண்டாடின்னு உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரிஞ்சா என்ன? உண்மை தானே கண்டுபிடிச்ச. அத நீங்க உண்மையை கண்டுபிடிச்சத விட அந்த அகிலாவுக்கு கோர்ட்ல பொய் சாட்சி சொன்னீங்க பாருங்க, அதான் சூப்பர். அவளே ஜெயில தங்கியும் கூட எனக்கு இன்னும் அவ மேல இருக்கிற ஆத்திரம் அடங்கல. ஒரு வாரத்திலேயே ஹஸ்பண்ட் தூக்கில் போட்டுடுவாங்க. உங்களால மட்டும்தான் அவரை காப்பாத்த முடியும். தயவு செஞ்சு லெட்டரை கொடுத்துருங்கம்மா. மணி பிச்சு கேட்டு வந்திருக்கேன், மறுத்துறாதீங்கம்மா. இப்படி கேக்குறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன் வீட்டாளுங்களை நான் துரத்து விட்டப்பவே உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம் நான் லெட்டர் தரமாட்டேன்னு. எனக்கு தெரியுமா, நீங்க ஏதோ வேகத்திலயும் கோவத்திலயுமா அப்படி பண்ணிருக்கீங்க. ஆனா கண்டிப்பா உங்களுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு பொண்ணுக்கு புருஷன் இல்லனா மத்த உறவுகள் இருந்தும் அவ அநாதது. மாப்பிள்ளாத உன் புருஷன்கிட்ட முதல்ல போன் பண்ண சொல்லு. திலகா ப்ளீஸ், நீங்களே வந்து சொல்லுங்க திலகா. அவர்கிட்ட போன் பண்ண வேண்டாம் சொல்லுங்க திலகா. இவங்கள நம்பிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. கொடுங்க போன.
சார் அந்த அகில எங்க அத்தை உள்ள ஏதோ பண்ணிட்டாங்க பாருங்க உடைங்க உடைங்க உடைங்க
சார் ரத்த கரோட ஒரு அரோமா இருக்கு சார் இந்த அம்மாக்கு என்ன ஆச்சு பாரியா சார் கை நரம்பு அறுத்துட்டாங்க சார் உடனே ஹாஸ்பிடலுக்கு தூக்குங்க இவங்களை ஸ்டேஷன் கூட்டுவாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் சீக்கிரம் தூக்குங்க ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போகணும் ஓகே சார் என்ன பேசுறது திரும்ப திரும்ப நம்ம குடும்ப பிரச்சனை தான் பேசிட்டு வரணும் அது பேசாம வர்றது எவ்வளவு நல்லது ஐயா நம்ம காலகட்டல புள்ள காலையில இருந்து ரொம்ப பட்னியா இருக்குதியா ஐயா ஐயா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுயா இந்த குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லையா ஏதாவது தர்மம் போடுங்கயா நீங்க நல்லா இருக்கணும் ஐயா மகராசனா இருக்கணும் ஐயா ஏப்பா ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ போட்டா பத்தாதா பத்து ரூபாயா நான் முதல்ல போடுறதே இல்ல ஆனா குழந்தை பால் இல்லாம கஷ்டப்படுவது சொன்ன பாத்தியா அதனாலதான் போட்டேன் சரி ஏதோ கேட்டா போட்டாச்சு என்னப்பா அந்த குழந்தை ஒரு நிமிஷம் நில்லு ஒரு நிமிஷம் நில்லுங்கிற ஒரு நிமிஷம் அந்த குழந்தை அம்மா ஒரு நிமிஷம் இருங்க அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்கிற அம்மா நில்லு 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 இல்லம்மா நில்லு ஒரு நிமிஷம் கையில வச்சிருந்தது என் பேத்தி ஜீவா மாதிரி இருந்தது ஆனா நீ எதுக்கு எங்களை பார்த்து ஓடுன ஏன் விரட்டின அதான் ஒண்ணு அப்பா நான் பார்த்தேம்மா அவ கையில நான் பார்த்தேனே இல்லப்பா உங்களுக்கு குழந்தை ஞாபகமாவே இருக்குல்ல அதனால அப்படி தோணுது வாங்க जीवा इलिया ये शिवनेशन यार सर नांदा टेस्ट எடுக்கணும் வாங்க சார் யூரின் டெஸ்ட் எடுக்கணும் உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க நீ போயிட்டு வா வணக்கம் டாக்டர் வணக்கம் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் ஓகே நீங்க இப்பவே அட்மிட் ஆயிடலாம் நாளைக்கே ஆபரேஷன் வச்சுக்கலாம் சார் ரூம் நம்பர் 6 க்கு அழைச்சிட்டு போங்க நைட் ஆஸ் யூஷுவல் டயட் கொடுத்துருங்க மார்னிங் எம்டி ஸ்டமக்க இருக்கு சார் ஓகே சார் ஓகே கூட்டி போங்க வாங்க சார் வரேன் வாங்க சார் வரேன் சார் Thank you.
பிறக்குதே ஜக்கம்மா சொல்றா தட்டாம கேளு நல்ல காலம் பிறக்குதே நல்ல காலம் பிறக்குதே ஜக்கம்மா சொல்றா இந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது நல்ல காரியம் நடக்க போகுது ஜக்கம்மா சொல்றா இந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது நல்ல காரியம் நடக்க போகுது அதே நேரத்துல இந்த வீட்டு தலைவருக்கு ஒரு மரண கண்டம் இருக்குது மரண கண்டம்